தெலுங்கானா மாநிலம் பத்ராத்ரி கொத்தகுடம் மாவட்டம் தலைநகர்தான் பத்ராச்சலம். இந்த நகரில் ஆயுதப்படை போலீஸாக இருப்பவர்தான் சுபாஷ். இவருக்கு ஏற்கனவே கல்யாணமும் ஆகிவிட்டது. 2017இல் திருமணமும் நடந்தது. சொந்தக்கார பெண்ணையே கல்யாணமும் செய்துள்ளார். இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளன. இந்நிலையில்தான் சுபாஷுக்கு வேறொரு பெண் மீது கட்டுக்கடங்காத காதல் வந்துவிட்டது. அந்த பெண்ணின் அழகில் விழுந்த சுபாஷ் அவரை அழைத்து கொண்டு பல இடங்களிலும் ஊர் சுற்றியும் உள்ளார். பலமுறை ரூம் போட்டு லாஜ் எடுத்து தங்கி ஜாலியாகவும் இருந்துள்ளனர். அடிக்கடி லாஜுகளில் ரூம் போட்டு வருவது சுபாஷ் மனைவிக்கு தெரிந்தும் விட்டது. சம்பவத்தன்று அப்படித்தான் சுபாஷ் லாஜில் கள்ளக்காதலுடன் தங்கியிருந்தார். உல்லாசமாகவும் இருந்திருக்கிறார்கள். இது தெரிந்த மனைவி கொந்தளித்து அந்த லாஜின் ரூமுக்குள்ளேயே அதிரடியாக சென்று விட்டார். ஆவேசத்துடன் உள்ளே நுழைந்த மனைவியை பார்த்ததுமே சுபாஷ் அலறியும் விட்டார். மனைவி சும்மாவும் வரவில்லை. கூடவே தன் உறவுகள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள் என ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டுதான் லாஜிக்கும் வந்துள்ளார். லாஜின் மாடி ரூமில்தான் இந்த ஜோடி தங்கியிருந்து ஜாலியாகவும் இருந்துள்ளனர். அவர்களை தரதரவன இழுத்து கொண்டு வந்தனர் சொந்தங்கள். காதலர்கள் இரண்டு பேருமே மாஸ்கும் போட்டிருந்தனர் என்றாலும் அடுத்த செகண்டே விழுந்த தர்மடியில் அவை காணாமலும் போய்விட்டது. இந்த இளம்பெண்ணின் தலைமுடியோ தாறுமாறாக கலைந்து தொங்கியது. அவரது முடியை பிடித்து இழுத்து நாலு அறை விட்டார் சுபாஷின் மனைவி. வாயில் என்னென்னவோ கெட்ட வார்த்தைகளும் சேர்ந்தே விழுந்தன. அதற்கு மேல் சுபாஷ் லாஜிக்கு வெளியே புரட்டி போட்டு வெளுத்து விட்டார் மனைவி. பிறகு நடுரோட்டிலேயே அடித்து இழுத்து கொண்டு போய் ஸ்டேஷனில் இரண்டு பேரையும் ஒப்படைத்தனர். மேலும் தான் போலீஸ்கார கணவர் மீதே அதே போலீஸ் ஸ்டேஷனிலும் புகாரும் தந்தார். அந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்ததுடன் துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரையும் செய்துள்ளனர். வழக்கமாக போலீஸ் தான் ரைடில் சிக்குவார்கள். இப்போது போலீஸ்காரரே சொந்த பொண்டாட்டியின் ரைடில் சிக்கியதும் கும்மு கும்மு என்று குமுறி எடுத்ததும் வீடியோவாக வெளிவந்து வைரலாகி வருகிறது.